பெரியார் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நான் திருச்சி பொதுக்கூட்டத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். 2026 மக்களுக்கு நாம் ஒரு சாய்ஸ் கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சினா என்ன, எதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், மக்கள் அந்த சாய்ஸுக்கு ஓட்டு போட போகிறாங்க. திமுகவை பொறுத்தவரை உடைய நாட்கள் என்னப்பட ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்வது, ஜாதிகளை தூண்டிவிட்டு பிளப்பை நடத்துவது, இதுதான் திமுகவினுடைய 70 ஆண்டுகால திராவிட அரசியல். அது ஜனநாயக ரீதியிலே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது 2026 செய்து காட்டும். 2026 வரைக்கும் அலாரம் வச்சு கேலண்டர் எழுதி வச்சுக்கிட்டோம். 2026 தேர்தல் முடிந்த பிறகு இது நடக்கத்தான் போகுது. 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது நிச்சயமாக 400 எம்பிக்களோடு பாரத பிரதமர் அவர்கள் வந்து அமர்வார்கள் என்பது நமக்கு தெரியும் சகோதர சகோதரர். அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டிலே வேலை நடந்திருக்கிறது. அந்த அளவுக்கு நாட்டிலே உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி இருக்கின்றோம். 2014 உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா, சின்ன சின்ன குட்டி நாடுகள்லாம் நமக்கு முன்னாடி இருந்தாங்க. நாடு சிறிதாக இருந்தாலும் மக்கள் தொகை இந்தியாவில் 1/100 ஒரு பங்கு இருந்தாலும் கூட, ஆனால் பொருளாதாரத்திலே இந்தியாவை முந்தியடித்திருந்தார்கள். காங்கிரஸ் 70 ஆண்டு காலமாக காங்கிரசினுடைய ஆட்சி இந்தியாவை வெறும் 2% வளர்ச்சியில் வச்சிருந்தாங்க. இதை நம்புவீங்களா? பெரியார் சிலையை நீங்க அகற்றலன்னு சொன்னீங்களா இல்ல அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களா? அது ஒரு முக்கியமான அண்ணே, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஆக்ஷன் பிளான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு வெளியே யார் இருக்க வேண்டும், மற்ற தலைவர்கள் தமிழகத்தில் எங்க இருக்கணும், பெரியார் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நாங்கள் திருச்சி பொதுக்கூட்டத்தில் நம்ம பேசியிருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை 2026 மக்களுக்கு நாம் ஒரு சாய்ஸ் கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சினா என்ன, எதற்காக பாரதிய ஜனதா கட்சி நிற்கும், மக்கள் அந்த சாய்ஸுக்கு ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் இவர்கள்னால் பயந்து பேசிகிட்டு இருக்கா. திமுகவை பொறுத்தவரை அவருடைய நாட்கள் என்னப்பட ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். ஏன்னா அது ஒரு டாக்ஸிக் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜியே ஒரு விஷம். மதத்தை வைத்து அரசியல் செய்வது, ஜாதிகளை தூண்டிவிட்டு பிளப்பை நடத்துவது, இதுதான் திமுகவினுடைய 70 ஆண்டு கால திராவிட அரசியல். இதில் எந்த ஒரு பெருசும் கிடையாது. எல்லா இடத்துலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறேங்கன்னா டேட்டா பாயிண்டோட பேசுகிறேன். தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்குன்னு பேசுகிறோம். எல்லா ஓட்டைகளையும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். ஆனால் மக்களுக்கு நாம் ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு தெரியும், ஒரு இந்து எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது, என்னையும் உட்பட. அதே நேரத்தில் அந்த இந்துக்கு அவனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையும் இருக்கு. அந்த சாய்ஸை நம்ம கொடுக்குறோம். அது ஜனநாயக ரீதியிலே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது 2026 செய்து காட்டுவோம். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து அது நடக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. கனிமொழியும் அதே. அப்போ 2026 வரைக்கும் அவங்க காத்திருக்கணும். 2026 வரைக்கும் ஆர்எஸ் பாரதி அவர்களும் கனிமொழியும் காத்திருக்கணும். 2026 வரைக்கும் அலாரம் வச்சு கேலண்டரில் எழுதி வச்சுக்கிட்டோம். 2026 தேர்தல் முடிந்த பிறகு இது நடக்கத்தான் போகுது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.